Hi friends, welcome to Senthilnathan's Aquarium. இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு காட்ட போறது ஃபிட்லர் கிராப் வந்து ஒரு 2 ஃபீட் டேங்க்ல ஃபுல்லா பாருங்க வாட்டர் இருக்கிற ஒரு ஸ்பேஸ்ல வந்து எப்படி ஆட் பண்றது அத ஆட் பண்ணி அதோட எக்கோசிஸ்டம் எப்படி இருக்குன்றத பத்தி தான். சோ என்னோட வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் நான் வந்து ஆல்ரெடி ஃபிட்லர் கிராப் செட்டப் வந்து தனியா பண்ணிட்டு அதுக்கேத்த வாட்டர் பிளஸ் ஒரு சாயில் லேண்ட் ஸ்பேஸ் ரீஜன் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன். பட் வந்து இப்போ வந்து இந்த ஃபிட்லர் கிராப் வந்து ஒரு என்டையராக ஒரு டெட்ராஃபிஷ் இருக்கிற ஒரு பெரிய ஒரு 2 feet டேங்கில் நான் விட்டுட்டு அது ஒரு 1 week கழித்து இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். ஸோ வந்து ஒரு ஃபிட்லர் கிராப் வந்து யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா வாட்டர்லேயே இருக்காது, அதுக்கு ஒரு லேண்ட் ஸ்பேஸ் தேவைப்படும்னு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். பட் அதை தாண்டி ஒரு 1 week நான் ஒரு ஃபிட்லர் கிராப் வந்து ஒரு டேங்கில் விட்டு அதுக்கோட லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ இது வந்து விட்டர்லேருந்து இந்த ஃபில்டர் கிராப் வந்து எனக்கு அந்த நானோ டேங்க்ல இருந்ததை விட இந்த 2 feet டேங்க்ல தான் வந்து இந்த ஃபுல் வாட்டர்ல தான் ரொம்ப ஆக்டிவாகவே இருக்கு. நான் முன்னாடி வந்து ரொம்ப ஒரி பண்ணிட்டு இருந்தேன், ரொம்ப மூவ்மெண்ட்டே இல்லாமல் இருக்குது. பட் ஆனால் இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா வந்து இந்த 2 feet டேங்க்ல நல்ல ஒரு மூவ்மெண்ட் காட்டுது. அது மட்டும் இல்லாமல் எல்லா நான் உள்ள வச்சிருக்க பிளான்ட்ஸ்லையும் வந்து நல்லா இது மூவ் பண்ணி நான் ஃபீட் வந்து எப்படி இப்போதைக்கு ஒரு சில ஆல்கேஸ்லாம் ஃபார்ம் ஆயிருக்கு, அந்த மாதிரி ஆல்கேஸ்லாம் அது சாப்பிடுது. மற்றபடி இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக வந்து இது நான் போடுற பெலட்ஸ்லாம் எடுக்கல. பட் ஆனால் நானோ டேங்கை விட இந்த டேங்கில் இதோட ஆக்டிவிட்டி ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ நீங்களும் ஒரு ஃபிட்லர் கிராப்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு அந்த மாதிரி தான் ஒரு ஸ்பேஸ் நீங்கள் டிசைன் பண்ணணும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஃபுல் வாட்டரில் கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் இதில் வந்து மூமெண்ட் ஒரு ஃபிட்லர் கிராப்போட மூமெண்ட்ஸும் ஆக்டிவிட்டியும் நல்லாவே இருக்குது. ஸோ அதனால் நீங்களும் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் வந்து ஒரு லேண்ட் ஸ்பேஸில் தான் அதை வந்து கிரியேட் பண்ணுன்றது இல்லை, அது மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்து பீச் சாயில் யூஸ் பண்ணுவாங்க. பட் அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பிளாக் சாயிலில் கூட அதை வந்து வைக்கலாம். ஸோ டிக் பண்ணி டீப்பாலாம் போகாது, அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை. ஸோ நீங்களும் ஃபிட்லர் கிராப் வச்சுருந்தீங்க இல்லை ஒரு பிளான்ட் அக்வேரியம் வச்சுருக்கீங்கன்னா அதில் இந்த மாதிரி ஒரு ஃபிட்லர் கிராப் ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல எஃபெக்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஐடியாஸ்லாம் ட்ரை பண்ணி என்னோட சேனலில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ என் வீடியோஸ் வந்து தொடர்ந்து பாருங்கள், என் வீடியோஸை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.